எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. எனது யூடியூபி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவசக்தி ஜோதிடர், கோவை. அங்க பிரதட்சணம் என்றால் என்ன? தேவர்களும் யோகிகளும் மகான்களும் சித்தர்களும் சூட்சும வடிவில் மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாமல் கோயிலில் வழிபாடுவார்கள். இறைவனை பார்க்க இவர்கள் வந்து வந்துட்டு போவாங்க. அதனால தான் இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, சாம்பிராணி வாசனை வந்ததுங்க, மல்லிப்பூ வாசனை வந்தது, கம்ம கம்ம கம்மனு சந்தனம் வாசனை வந்தது, நல்லா வாசமாக இருக்குதுங்க அப்படின்னா சித்தர் உங்களை நோக்கி கிராஸாக போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தங்க. சித்தர் உங்களை வந்து கடந்து போயிட்டுருக்காங்க, இல்லை நீங்கள் சித்தர் கடந்து போயிட்டுருக்கிறீங்க. ஸோ அந்த சித்தருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். அவர்களை பாதம் பட்ட இடத்தில் உச்சி முதல் உள்ளங்காலம் வரை நம் உடலில் படும்படியாக உருண்டு வந்தால் இது அங்க பிரதட்சணம். நம்முடைய பாவங்களாகப்பட்டது விமோசனம் ஆகுங்க. எனவே தான் நேர்த்தி கடனாக அங்க பிரதட்சணம் செய்கின்றார்கள். ஸோ அது அங்க பிரதட்சணம் செய்கிறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்புங்க. அது இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜட்டி போட்டு வேட்டி கட்டி போட்டுங்க, உடம்புல பனியின் சொக்கா இல்லாமல் பிரதட்சணம் பண்ணிக்கோணுங்க. இப்போ உடலில் அந்த சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், மகான்களாகப்பட்டவர் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போன அந்த கால் மதித்த இடங்களில் நம்ம உடல் படும்போது நம்ம உடலால் இருக்கக்கூடிய பிடி நோய்களாகப்பட்டதும் விலகுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.